அன்றாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மறுபடியும் இந்த ரெண்டாவது கிங்டம் பீப்புள் எபிசோடில் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் பாஸ்டர் சாம் தேவனேசனோடு சில காரியங்களை கொஞ்சம் ஆழமாக கேட்டு அறிந்து கொள்ளப் போகிறோம். நான் முதல் கேள்வி அவரத்தில் கேட்கப் போகிறேன். பாஸ்டர், ஆண்டவருடைய சித்தம் எப்படி கண்டுபிடிப்பது? கடவுள் நம்மை ஆவிக்குரிய தன்மையோடு உருவாக்கியிருக்கிறார். ஆவி, ஆத்மா, சரீரம் என்கிற நிலையிலே மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். பரிசுத்தாவியின் மூலமாக நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு கடவுளோடு உறவு கொள்ளவும் அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் நம்முடைய மனதை ஆவியானவர் மாற்றி அமைக்கிறார். அப்போ வேத வசனம் சங்கீதம் 32:8 மிக தெளிவாக சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அந்த காட்டுவேன் என்பது மனிதராக நாம் புரிந்து அறிந்து செயல்படக்கூடிய ஒரு காரியம். ஆக கடவுள் நம்மை சிருஷ்டித்தவர், தமது குமாரனுடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டவர், இந்த உலகத்திலே அவருக்காக நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறவர். ஆகவே நிச்சயமாக அவர் தம்முடைய சித்தத்தை நம்மோடு வெளிப்படுத்துகிறார். ஓகே, இப்போ ஆண்டுடைய சித்தத்தை நம்மளோடு வெளிப்படுத்துகிறான்னு சொன்னீங்க. ஆண்டுடைய சித்தத்தின்படி தான் நான் ஊழியத்துக்கு இறங்குனீங்கன்னு சொன்னீங்க போன முறை. நிச்சயமாக சொன்னேன். அப்போது சில வேளை நம்முடைய வாழ்க்கையின் பாதையில் கொஞ்சம் எதிர்ப்புகளோ பிரச்சனைகளோ வரும்பொழுது, நான் ஆண்டுடைய சித்தத்தை தான் செய்கிறேனாங்கிற கேள்வி உங்களுக்கு எப்போது இருந்ததா? பல முறை அந்த கேள்வி எனக்கு வந்திருக்குது. வாழ்க்கையில் பல எதிர்பாராத சூழ்நிலைகள், போராட்டங்களை சந்திக்க கடவுள் என்னை வழி நடத்தினார். ஆனாலும் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை உறுதியாக பற்றி கொள்ளுகிற விசுவாசத்தையும் ஆண்டவர் தருகிறார். சோதனைகளோ அல்லது சந்தேகங்களோ அல்லது மன சோர்வோ கலக்கமோ விசுவாசத்தை பரிசோதிக்கலாம். ஆனால் விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறபடியினாலே ஆண்டவர் சொல்லுகிறவனமாக, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆக உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் உங்களை வழி நடத்துவார் என்கிற உறுதியை, ஒரு ஆழமான மன அமைதியை நமக்குள்ளே ஆண்டவர் தருகிறார். நீங்கள் இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு ஊழியத்துக்கு வந்து? 35 முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அப்போ 35 நீங்கள் போதகர் ஊழியத்தில் தான் இருக்கீங்க? போதகர் ஊழியத்தில் இருக்கு. எத்தனை பேரை வைத்து ஆரம்பித்தீங்க உங்கள் சபையை? அந்த சபை பழைய சபை, ஏறக்குறைய 114 எங்கள் சபை இருக்குது. கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த பொழுது தலைமை சபையும் 2 கிளை சபைகள் இருந்தன. ஆனால் கடந்த 20 அவைகள் 22 சபைகளாக மாற்றப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்தை நடத்துகிறதே ஒரு பெரிய சவாலும் பாங்க. அப்போது எத்தனையோ குடும்பங்கள் சேர்ந்த சபையை நடத்துவது, உங்களுக்கு நிறைய சவால்கள் இருந்திருக்குமே பாஸ்டர். நிறைய சவால் இருந்தது. அப்போது ஏதாவது எந்தெந்த விதத்தில் நீங்கள் சவால்களை சந்திச்சிருக்கீங்க? அது நிச்சயமாக, அதாவது ஊழியத்தின் பாதையில் ஒரு மனதை உருவாக்குவது ஒரு பெரிய சவால். சபை விசுவாசிகளுக்கு ஒரு மனதை உருவாக்குறது. ஆமாம், எந்த ஒரு ஊழியத்தையும் திட்டமிடும் பொழுதும் செயல்படும் பொழுதும், ஒரு புதிய இடத்துல ஊழியத்தை ஆரம்பிக்கிறோம் அல்லது ஆலயத்தை கட்டுகிறோம் அல்லது புதிய ஊழியக்காரரை நியமிக்கிறோம், அந்த காரணங்களிலே திருச்சபையின் கமிட்டிக்குள்ளே ஒரு மனம் வேண்டும், விசுவாசிகளுக்குள்ளே ஒரு மனம் வேண்டும். ஆக ஒரு மனப்பட்டு விசுவாசிகளை வழி நடத்துவது ஒரு ஊழியனுக்கு மிகப்பெரிய சவால் என்று நான் நம்புகிறேன். வேற ஏதாயினும் ஒரு சில காரியங்கள் எதிர்ப்புகள் வந்ததா பாஸ்டர்? எதிர்ப்புகள் எங்களுக்கு வந்ததுங்கம்மா. ஏறக்குறைய ஒரு 30 முன்னதாக சபையின் அதாவது சொத்துக்களை பற்றிய ஒரு எதிர்ப்பு எங்களுக்கு வந்தது. ஆனால் அந்த எதிர்ப்பின் மத்தியில் கர்த்தர் அற்புதமாக திருச்சபையையும் ஊழியத்தையும் வளரச் செய்தார். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். ஆக போராட்டங்கள், எதிர்ப்புகள் மத்தியில் அபரிமிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்தார் என்று நான் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ இத்தனை வருடங்கள், 31 நீங்கள் ஆண்டவருக்கு
35 வருடங்களாக ஆண்டவருக்கு நீங்கள் ஊழியம் செஞ்சுருக்கீங்க, ஏதாவது ரிக்ரெட் உண்டா பாஸ்டர்? ரிக்ரெட் என்று சொல்லக்கூடுமானால், எனக்கு உடன் ஊழியர்களை உருவாக்குவதில் நான் ஓரளவில் நிறைவு பெறவில்லை என்று நான் சொல்ல முடியும். என்னுடைய நேரங்கள் பிரசங்க பணிக்கு மாத்திரமல்ல, சபை நாட்டும் பணிக்கு நான் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதற்கும் அதிகமான நேரத்தை இலக்கிய புத்தகங்களை உருவாக்குவதில், வெளியிடுவதில் நான் நேரத்தை கொடுக்க வேண்டியது இருந்தது. ஆக இப்படி என்னுடைய நேரம் செலவழிக்கப்பட்ட காரணத்தினால் அடுத்த தலைமுறையினரை உருவாக்குவதில் நான் சற்று குறைவாக இருந்தேன் நான் உணர்கிறேன். அது எனக்கு ஒரு துக்கமான காரியம். அப்போ அடுத்த தலைவரை நீங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அந்த அடுத்த தலைமுறையில் வருகிற தலைவரில்? ஒரு தலைவனிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு நோக்கம் அல்லது தரிசனம் நம்ம சொல்கிறோம். ஆக திருச்சபையை குறித்தும், திருச்சபையின் எதிர்கால வளர்ச்சியை குறித்தும், திருச்சபையை பலப்படுத்துவதை குறித்தும் ஒரு தெளிவான திட்டத்தையும் நோக்கத்தையும் அந்த சகோதரர் கொண்டிருக்க வேண்டும். அதே நேரத்தில் திருச்சபையின் போதனைகளை அல்லது வேத சத்தியங்களை எந்த விதமான கலப்பின்றி தெளிவாக பிரசங்கிக்கூடிய வரம் பெற்றவராக அவர் இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னபடி திருச்சபையின் குடும்பங்களை அரவணைத்து அவர்களை இந்த விசுவாச பாதையிலும் ஊழியத்தின் பாதையிலும் வழி நடத்தக்கூடுகிற ஒரு மெய்ப்பனாக இருக்க வேண்டும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர். சக்சஸ் என்பது, ஒரு ஊழியக்காரனுக்கு சக்சஸ் என்பது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஊழியத்தில் வெற்றி என்பது தேவனுடைய ஈவு என்று நான் சொல்ல முடியும். ஆனால் வெற்றி என்ற பதத்தை விட நான் ஊழியத்தில் உண்மையுள்ளவனாக இருக்க கடவுள் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்வதிலே நான் அதிக திருப்தி அடைகிறேன். பாஸ்டர், நீங்கள் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில் த அப்பர்மோஸ்ட் குவாலிட்டி வந்து இன்டெகிரிட்டி, உண்மையாக இருப்பது அப்படின்னு ரொம்ப அழகாக விவரித்து சொன்னீங்க. அடுத்த பாயிண்ட் வந்து அந்த ஒருமனதை பற்றி நீங்கள் பேசுனீங்க. எப்படி குடும்பங்களுக்குள்ள ஒரு ஒருமனம் தேவை, அதே போல் சபைக்குள்ள ஒருமனம் தேவை. அதை எப்படி பாஸ்டர் அதை டெவலப் பண்ணுறது, அதை பற்றி ஒரு சில காரியங்களை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அந்த ஒன்னஸ்னா என்ன, அதை எப்படி கேன் பி சீன்? ஏன்னா எங்கே பார்த்தாலுமே ஒரு கொஞ்சம் ஒன்று நல்லா நடக்கும்போது திடீர்னு இந்த டிஸ்அக்ரிமெண்ட்டில் அப்பப்போ பிரிவுகள் நிறைய வருது. அது முக்கியமான திருச்சபையின் வாழ்விலும் வளர்ச்சியிலும் ஒருமனம் ஒரு அற்புதமான தேவனுடைய ஈவு என்று நான் உணர்கிறேன். அப்போது சில நடவடிக்கைகள் காலத்திலும் சரி, பரிசுத்தாவியானவர் விசுவாசிகளையும் தலைவர்களையும் அவருடைய சித்தத்தின்படி ஒருமுகப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆக நம்முடைய நோக்கம் சரியாக மையப்படுத்தும் போது, ஆங்கிலத்தில் சொல்கிறோம் வென் வி ஆர் ஃபோக்கஸ்ட், ஆக மக்கள் ஏன் இது செய்ய வேண்டும், இதனுடைய அவசியம் என்ன, இதன் மூலமாக விளையக்கூடிய பலன்கள் என்ன என்பதை மக்கள் புரிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் தங்களுடைய ஆதரவையும் அன்பையும் உழைப்பையும் கொடுக்க முடியும் நான் நம்புகிறேன். ஆக ஒரு மனம் ஆவிக்குரிய சிந்தையினாலே, விசுவாச கீழ்ப்படிதலினாலே ஆவியானவர் திருச்சபைக்குள்ளே உருவாக்குகிறார். ஆக எங்கு மாம்ச சிந்தைக்கும் அல்லது சுய பெருமைக்கும் நாம் இடம் கொடுக்கும்போது அந்த ஒரு மனதை நாம் தடை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்போ அப்படி அந்த மாதிரி உங்களுடைய சபையில் அப்படி சில டைமில் ஒரு மனப்பான்மை இல்லாமல் இருந்தால் அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறவனமாக முதலாவது நம்முடைய நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறோம். ரெண்டாவதாக ஜபத்துக்குள்ளாக முக்கியஸ்தர்களையோ அல்லது உதவிக்காரர்களையோ அல்லது சபையாரையோ நம்ம வழி நடத்துகிறோம். அந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிக்கும்போது கடவுள் ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்துகிறார், மனதை உருவாக்குகிறார், ஒரு மனதின் சிந்தையை உருவாக்குகிறார். அதோடு கூட அவர்களுக்கு கொஞ்சம் கால நேரத்தை நம்ம கொடுக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் மக்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய கிருபையில் உங்களுடைய குடும்பத்தை விசுவாசத்துக்குள்ள காத்துக்கொள்ளும்படிக்கு தேவன் உதவி செஞ்சிருக்கிறார். ஏன்னா அது ஒரு பெரிய கிருபை. நிறைய முறை ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க பிள்ளைங்களை அவங்களோட சப்போர்ட்டாக இல்லை, அப்பா அம்மா ஒரு பக்கம் இருப்பாங்க, பிள்ளைங்க இன்னொரு பக்கம் இருப்பாங்க. ஆனால் ஏன்னா நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு ரவி சக்ரியாஸ் மீட்டிங்கில்
அவர்த்தில் ஒரு கேள்வி கேட்டாங்க. சாரி, அவர் அவர் அவரை பற்றி சொன்ன ஒரு காரியம், அவர் பிரசங்கம் பண்ணி முடித்தோடனே அவங்க அந்த மீட்டிங்கில் கொண்டு ஒரு பிரதர் ஒரு இன்னொரு சகோதரி கூட்டிகிட்டு வந்தப்போ அந்த அம்மா இந்த பிரதர்கிட்ட கேட்டாங்களாம், அவங்க அழகாக பிரசங்கம் பண்ணார், ஆனால் அவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது? அந்த விதத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய பெரிய கிருபையில் ஆண்டவர் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை காத்திருக்கிறார். இப்போது இதிலிருந்து நான் இன்னொரு கேள்வி உங்களத்தில் கேட்க விரும்புகிறேன் பாஸ்டர். தேவன் உங்களுக்கு உங்களுடைய சபையை குறித்து என்ன தரிசனம் கொடுத்துருக்கிறார்? என்னுடைய திருச்சபை ஒரு வேதபூர்வமான திருச்சபையாக, வேத சத்தியத்திலே கட்டப்படுகிற திருச்சபையாக இருக்க வேண்டும். அப்படி அது வேதத்திலே நிலைத்திருக்கும் பொழுது சுவிசேஷத்தை அறிவிப்பதிலும் சீஷராக்குவதிலும் சமுதாய தேவைகளை உடன் விசுவாசிகளுக்கும் அந்த சபை இருக்கக்கூடிய சமுதாயத்தில் உள்ள ஒடுக்கப்பட்டவர்கள் ஆதரவற்றவர்களுக்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அன்பின் குடும்பமாக அவர்கள் செயல்பட வேண்டும் என்று நான் நம்புகிறேன், விரும்புகிறேன். பாஸ்டர், நீங்கள் ஒருமன பான்மை பற்றி பேசுனீங்க. குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள் நிறைய நம்ம காண்றோம். இப்போ அப்படிப்பட்ட ஃபேமிலிஸ் உங்கள் சர்ச்சில் கட்டாயம் இருந்திருக்கும். அப்போ எப்படி நீங்கள் அப்படி டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கிற ஃபேமிலிஸை எப்படி கவுன்சில் பண்ணுறீங்க? முதலாவதாக தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய மனவேதனைகள் குறைகளை நம்ம ஆவிக்குரிய ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக இந்த கணவன் மனைவி உறவு என்பது கடவுளால் ஏற்படுத்தப்பட்டபடியினாலே கடவுள் குடும்பத்தை கட்டுகிறார். கடவுளுடைய வார்த்தை அவளுடைய வாழ்க்கையை விடுதலையாக்க வேண்டும், கட்ட வேண்டும் என்பது அவர்களுக்கு உணர்த்துகிறோம். ஆக குடும்ப ஐக்கியத்துக்கு அடிப்படையே அன்பு என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அந்த அன்பையும் ஆவியானவர் நமக்கு ஊட்டுகிறார். 1 Corinthians 13 அடிப்படையில் அந்த அன்பு மனைவியையோ கணவனையோ பிள்ளைகளையோ மன்னிக்க எனக்கு உதவி செய்கிறது. அந்த மன்னிப்பதினாலே நான் சந்திக்கக்கூடிய இழப்பை ஏற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்கிறது. இப்படி அன்பினாலே ஒரு கணவன் மனைவி வழி நடத்தப்படும்போது நிச்சயமாக அவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி ஜெபிப்பார்கள், ஒருவரை ஒருவர் மன்னிப்பார்கள், ஒருவரை ஒருவர் இன்னும் அதிகமாக அன்பு கூற ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்கிறார். அவர் குடும்ப ஜெபம் அவர்களை ஒருமுகப்படுத்துகிற தெய்வீக ஒரு வரமாக அல்லது கிருபையின் ஈவாக கொடுக்கப்படுது. ஏ மீன்ஸ் ஆஃப் கிரேஸ் டு பில்ட் ஒன்னஸ் இன் த ஃபேமிலி. இப்போ பாஸ்டர், உங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிற நேயர்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு விரும்புகிறீங்களா? என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நேயருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், மனிதனாக நாம் பிறந்திருப்போமானால் கடவுளை அறிவதே நம்முடைய வாழ்வின் பிரதானமான நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த கடவுள் பரிசுத்தராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார், நம்மை மீட்கும்படியாக அல்லது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாக வந்த ஒரே கடவுளாக அவர் இருக்கிறார் என்பதை அனுபவிப்பதே ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் என்று நான் நம்புகிறேன். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவ அன்பர்கள் என்னை கேட்டுக்கொண்டு இருப்பார்களானால் அவர்கள் தங்கள் திருச்சபையிலே ஒரு உண்மையுள்ள விசுவாசியாக கத்திருக்கென்று வாழ அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு பாஸ்டர் சாம் தேவனேசனோடு பேசின காரியங்களை கேட்டுக்கொண்ட எங்களுடைய சகோதரர் சகோதரிமார்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் கட்டாயமாய் நம்புகிறோம். அவர் பேசின சில காரியங்களை இன்றைக்கு நாம் ஒருவேளை திரும்பவும் நம்ம நினைத்தோம் என்றால், இன்டெகிரிட்டியை பற்றி அவர் பேசினார். ஊழியத்தில் மிகவும் முக்கியமான காரியம் உண்மையாக இருப்பது. அநேக முறை நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்காக நான் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவங்க நிறைய பேர், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்திற்கு நான் அதிகாரியாக மாற்றுவேன். யாரும் நம்மளை காணாத வேளையில் நாம் யாராக இருக்கிறோம் என்பது தான் மிகவும் முக்கியம். அதை ரொம்ப பாஸ்ட் அழகாக மிகவும் முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக ஊழியத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்குற இடத்துல எல்லாம் நல்ல பிரசங்கம் பண்ணுறவர்கள் தேவை, பாடுகிறவர்கள் தேவை, அப்படி இன்னும் ஸ்கில் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் தேவை, எல்லாம் நல்லது தான். ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கேரக்டருங்கிறத பாஸ்ட் அழகாக சொன்னார். ரெண்டாவது காரியம் அவர் எடுத்து பேசினதில் ஒரு மனப்பான்மை, அதை நாம் எப்படி வளர்க்க வேண்டும், அது எப்படி இருக்க வேண்டும் என்று
ஒரு குடும்பத்தில் ஒருமனம் இல்லாவிட்டால் சபையில் ஒருமனம் இருப்பதும் கஷ்டம்தான். அது அழகாக அவர் எடுத்து பேசினார். இந்த ரெண்டு காரியங்களை இன்றைக்கு நீங்கள் மனதில் கொண்டு வரும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். டு நாட் ஃபர்கெட் திஸ், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஆஸ் அ லீடர் யூ நீட் டு பி அ பர்சன் ஆஃப் இன்டெக்ரிட்டி. ஏன்னா ஆண்டவர் பரிசுத்தர் என்று சொன்னது போல் அவரை போல பரிசுத்தமாய் மாறுவதற்கு தான் நம்மளை அழைத்திருக்கிறார். ரெண்டாவது காரியம், வாக் இன் அக்ரிமெண்ட். குடும்பத்தில் மாத்திரமல்ல ஊழியத்திலும் நம்மளால் மற்றவருக்கு பிரச்சனை வராதபடிக்கு ஊழியத்தில் இணைந்து போகிற ஜனங்களாய் நாம் இருப்போமாக. போதவர்களுக்கு ஆசீர்வாதமான ஜனங்களாய் நாம் இருப்போமாக. போதவர்களை சப்போர்ட் பண்ணி ஜெபிக்கிற ஆட்களாய் நாம் இருப்போமாக. ஒருவேளை சில வேளையில் நம்ம சில காரியங்களை நாம் அவங்களோட ஒத்துப்போக முடியலன்னா அது தனிப்பட்ட விதத்தில் அதை ஷார்ட் அவுட் பண்ணி அதை பெரிய விதத்தில் ஒரு பிளவாக மாற்றாமல் நம்மளை பவுல் சொல்கிறார் பாருங்கள், உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படி நம்மளை தேவன் வைப்பாராக, தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. உங்களை சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். காட் பிளெஸ் யூ.